Hi everyone, today we are going to discuss one more problem on payback period. Already in our previous videos we are discussing about payback period, and today let us discuss some more problem on payback period, how to calculate payback period whenever cash inflows are not given. So iniki namba vandu payback period la innor problem discuss pannalam. So here there is a question. Excellent Trading Company Limited proposes to increase the production of the company. They are willing to purchase a new machine. There are three types in the market. The following are the details regarding them. So usually capital budgeting nala enna na or important investment decision nama edukrom appadina long term purpose kaga adu dhaan capital budgeting kana artham. Inga vandu moonu machines kana proposals vechirukanga edha vandu purchase pannom abindrada or company. So appadi irukkumbodhu edhila vandu nammalku vandu payback period lesser ah irukum usually adha dhaan nama vandu accept pannuvom. Endha machine ku payback period less number of years irukum. Inga pathina vandu erkane nama discuss panna videos la la cash inflows கொடுத்துருவாங்க ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் பேசிக் சம்ல வந்து cash inflows அவங்களே கொடுத்துருவாங்க. அண்ட் சம் குவெஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா கேஷ் இன்ஃப்ளோஸ் கொடுத்துட்டு டெப்ரிசியேஷன் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் இன்ஃப்ளோஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, பட் நம்ம தான் வந்து இதில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். எப்படி அந்த கேஷ் இன்ஃப்ளோஸ் இல்லை ப்ராஃபிட்டை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி சேவிங்ஸ் மைனஸ் காஸ்ட்டை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கேஷ் இன்ஃப்ளோஸ் ப்ராஃபிட்டு கிடச்சிரும். சேவிங்ஸ் எவ்வளோ அண்ட் அதுலேருந்து காஸ்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் இல்லைனா கேஷ் இன்ஃப்ளோஸ் கிடச்சிரும். ஸோ இந்த ப்ராப்ளமில் பாருங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, காஸ்ட் ஆஃப் தி மிஷின் ஃபார் டைப் பி, டைப் கியூ அண்ட் டைப் ஆர், இந்த மூணு மிஷின்ஸில் தான் எதை நம்ம அக்செப்ட் பண்ண போகிறோன்றது நம்ம குவஸ்டின். காஸ்ட் ஆஃப் தி மிஷின் கொடுத்துட்டாங்க, எஸ்டிமேட்டட் சேவிங்ஸ் இன் ஸ்கிராப் கொடுத்துருக்காங்க, வேஜஸ் பெர் ஆப்ரேட்டிவ், காஸ்ட் ஆஃப் இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ், எக்ஸ்பெக்டட் சேவிங்ஸ் இன் இன்டைரக்ட் மெட்டீரியல், அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ், அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் சூப்பர்விஷன், ஆப்ரேட்டர்ஸ் நாட் ரெக்வயர்டு இன் நம்பர்ஸ், எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் மிஷின் 10 இயர்ஸ், 6 இயர்ஸ், 5 இயர்ஸ் அந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. டாக்ஸேஷன் அட் 50% ஆஃப் தி ப்ராஃபிட், யூ ஆர் ரெக்வயர்ட் டு அட்வைஸ் தி மேனேஜ்மெண்ட் விச் டைப் ஆஃப் தி மிஷின் ஷுட் பி பர்ச்சேஸ்டா. ஸோ என்ன டைப் ஆஃப் மிஷின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத பேபேக் பீரியடில் எது லெஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வருதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் கேஷ் இன்ஃப்ளோஸ் நான் சொன்ன மாதிரியே இதில் கொடுக்கல, காஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணுவோம், அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணுவோம். அப்புறம் சேவிங்ஸ் டோட்டல் சேவிங்ஸையும் டோட்டல் காஸ்ட்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ் இன்ஃப்ளோஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு டேக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ டேக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்கவே நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மளோட ஃபார்மேட் படி என்ன நம்மளுக்கு தேவை, பேபேக் ப்ரியனா பிஃபோர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டேக்ஸு தேவை. ஸோ அதனால் யூஷுவல் ப்ரொசீஜர் அந்த பிஃபோர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டேக்ஸை நம்ம கொண்டு வந்துட்டு தான் நம்ம பேபேக் பீரியடை கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து டென் அவர் கேஷ் இன்ஃப்ளோஸ் இஸ் நாட் கிவன், இந்த மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளோட ஃபார்மேட்டு, ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோஸ்ன்னு நான் எழுதிக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோஸு அண்ட் பேபேக் பீரியட் ஆஃப் மெஷின்ஸா. ஸோ பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸு டைப் பி, டைப் கியூ, டைப் ஆர் மூணுத்துக்கும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, குவஸ்டினில் கொடுத்துருக்க காஸ்ட் ஆஃப் மிஷினும் எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் மிஷினும் குவஸ்டினை பார்த்து நான் எழுதிக்கிட்டேன். ஸோ காஸ்ட் ஆஃப் தி மிஷின் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஐட்டமாக கொடுத்துருக்காங்களே, ஸோ அந்த ஐட்டம் 17,500, 12,500, 9,000. ஸோ இந்த டீட்டெயிலை அப்படியே நான் வந்து எடுத்து எழுதிக்கிட்டேன், 17,500 அண்ட் தென் 12,500 அண்ட் தென் 9,000. எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் மிஷின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க, எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் மிஷின் 10 இயர்ஸ், 6 இயர்ஸ், 5 இயர்ஸ். ஸோ அதை அப்படியே எடுத்து நான் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு கோடு போட்டு சேவிங்ஸை எழுத ஆரம்பிக்கிறேன். ஸோ சேவிங்ஸ் என்னென்ன டீட்டெயில் நம்ம குவஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதெல்லாம் ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் சேவிங்ஸ் இன் ஸ்கிராப் 400, 750, 250. ஸோ அந்த டீட்டெயிலை அப்படியே நான் வந்து 400, 750, 250 எழுதிக்கிட்டேன். அடுத்தது சேவிங்ஸ் இன் வேஜஸ்ஸா, இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் சர்டின் நம்ம கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். வேஜஸ் பெர் ஆப்ரேட்டிவ் எவ்வளோ, 250. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் நாட் ரெக்வயர்ட் நம்பர்ஸ்ன்னு கொடுத்து 11 கொடுத்துருக்காங்க. ஸோ சேவிங்ஸ் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 250 × 11 போடணும். ஸோ அது எவ்வளோ வருதோ அந்த வேல்யூவை தான், அமௌண்ட்டை தான் நம்ம இங்கேயே எழுதுறோம். ஸோ 2,750 வரும். ஸோ எப்படி இதை அரைவ் பண்ணோன்னா 250 அண்ட் 11 நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்
நாட் ஒர்க்கிங்கில். ஸோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 250 இன்ட்டு 11 பண்ணிங்கன்னா 2750 வரும். அகெயின் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதே மாதிரி டைப் கியூக்கு வந்து வேஜஸ் பெர் ஆப்ரேட்டிவ் 300 அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நாட் ரிக்வைர்ட் 20. ஸோ 300 இன்ட்டு 20 பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருது? 6000 வருது. ஸோ இந்த 6000 எப்படி வந்ததுன்னா 300 இன்ட்டு 20 போடுறேன் நான். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து 250 வந்து வேஜஸ் பெர் ஆப்ரேட்டிவ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நாட் ரெக்வயர்ட் வந்து 9, ஓகேங்களா? ஸோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 250 இன்ட்டு 9 பண்ணுறேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? 2250 வருது. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டிமேட்டட் சேவிங்ஸ் இன் இன்டைரக்ட் மெட்டீரியல். இது பார்த்தீங்கன்னா குவஸ்டின்லேயே வந்து எக்ஸ்பெக்டட் சேவிங்ஸ் இன் இன்டைரக்ட் மெட்டீரியல்னு கொடுத்துருக்காங்க. காஸ்ட் வேறு, எக்ஸ்பெக்டட் சேவிங்ஸ் வேறு. சேவிங்ஸை தான் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டட் சேவிங்ஸ் இன் இன்டைரக்ட் மெட்டீரியல் 100 nil 250. ஸோ அதை தான் நான் வந்து 100 nil 250 எழுதிக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதோட காஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ சேவிங்ஸ் வரைக்கும் இப்போ நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டோட்டல் பண்ணுங்கள். 400 ப்ளஸ் 2750 ப்ளஸ் 100 பண்ணிங்கன்னா 3250, 750 ப்ளஸ் 6750, அண்ட் தென் 250 ப்ளஸ் 250 ப்ளஸ் 250 பண்ணிங்கன்னா 2750 வருது. ஸோ இதுக்கு பேர் என்ன? டோட்டல் சேவிங்ஸாக. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு காஸ்ட்டை பண்ணுறேன். ஸோ இப்போ காஸ்ட்டை வந்து ஒரு ஒரு டீட்டெயிலாக அதே மாதிரி எடுங்க. ஸோ காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் ஆஃப் இன்டைரக்ட், இது விட்டுருங்க, இது வந்து எடுக்கக்கூடாது. காஸ்ட் ஆஃப் மிஷின், ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் அது, ஓகேங்களா? ஸோ அதனால் அது எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ் தான் ஃபஸ்ட்டு, அண்ட் தென் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஒன்று, அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் சூப்பர்விஷன் ஒன்று. ஸோ காஸ்ட் ஆஃப் இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ? 400 nil, ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து 400 அண்ட் தென் நில்னு எழுதிக்கிறேன். அடுத்தது அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸா, எவ்வளோ? 750 550 500. ஸோ அதை தான் வந்து 750 550 500 எழுதிக்கிட்டேன். அடுத்தது அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் சூப்பர்விஷன். ஸோ அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் சூப்பர்விஷன் எவ்வளோ? 800 nil, ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து 800 nil, ஓகேங்களா? ஸோ இப்போ காஸ்ட் வரைக்கும் டோட்டல் பண்ணோம். ஸோ டோட்டல் பண்ணும்போது டோட்டல் காஸ்ட்டு 750 இதுக்கு. இதுக்கு 400 ப்ளஸ் 550 ப்ளஸ் 800 1750, அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 வரும். ஸோ வந்து இப்போ வந்து சேவிங்ஸ் மைனஸ் காஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ சேவிங்ஸை நான் ஏ எழுதிக்கிறேன், அண்ட் காஸ்ட்டை வந்து நான் பின்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து ஏ மைனஸ் பி பண்ணுறேன். ஸோ சேவிங்ஸ் மைனஸ் காஸ்ட் பண்ணிங்கன்னா 3250 மைனஸ் 750 பண்ணிங்கன்னா 2500 வரும். 6750 மைனஸ் 1750 5000. 2750 மைனஸ் 500 பண்ணிங்கன்னா 2250 வரும். ஸோ இதுக்கு பேர் என்னது? கேஷ் இன்ஃப்ளோஸ், ப்ராஃபிட்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ இப்போ கேஷ் இன்ஃப்ளோஸ் நம்மளுக்கு கிடச்சிடுது. ஆனால் இதோட நம்ம பேபேக் பீரியடை கால்குலேட் பண்ண முடியாது. சப்போஸ் அவங்க டெப்ரிசியேஷன் டேக்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, டேக்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா நம்ம வரி பண்ண தேவையில்லை. பட் இந்த ப்ராப்ளமில் வந்து டேக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. டேக்ஸை பற்றி கொடுக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டாக பேபேக் பீரியடுக்கு போயிடுங்க. வேறு டேக்ஸ் பற்றி கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவை? பிஃபோர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டேக்ஸு தேவை. ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரொசீஜர் என்னன்னு தெரியும். ஸோ நான் என்ன எழுதிக்கிறேன்? ஆல்ரெடி வந்து கேஷ் இன்ஃப்ளோஸை திருப்பி நான் எழுதுகிறேன். ஸோ 2500, 5000, 2250 அதை எழுதிக்கிறேன். இது கூட டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை எப்படி ஒரு ஒரு டைப்புக்கும் கண்டுபிடிக்கிறதுன்றத பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ஆஃப் தி மிஷினும் அண்ட் தென் நம்பர் ஆஃப் இயர்ஸ் லைஃபும் டிவைட் பண்ணும், எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் மிஷினும். 17500 டிவைடட் பை 10 இயர்ஸ் டிவைடட் பை 10 பண்ணிங்கன்னா 1750 வரும் உங்களுக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து 12500 டிவைடட் பை 6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2083 வரும். அண்ட் தென் அகெயின் வந்து 9000 டிவைடட் பை 9 பண்ணிங்கன்னா 9000 டிவைடட் பை 5 இயர்ஸா, ஸோ 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1800 வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதுதான் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுற விதம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு, ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் காஸ்ட்டு, காஸ்ட் ஆஃப் தி அசட்டோ மிஷினோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் எஸ்டிமேட்டட் லைஃப். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெப்ரிசியேஷன் வந்துடும். ஸோ இது வந்து வெவ்வேறு மிஷின்றதுனால நம்மளுக்கு டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வேறு வேறு எழுதியிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னது? கேஷ் இன்ஃப்ளோஸ் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் கழிச்சோடனே ஆஃப்டர் டெப்ரிசியேஷன், இன்னும் டேக்ஸை கிடைக்கல அதனால் பிஃபோர் டேக்ஸு. ஸோ இப்போ மைனஸ் பண்ணிகிட்டே வரேன்.
ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 750, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 2917, அண்ட் இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 450. ஸோ இப்போ டேக்ஸை மைனஸ் பண்ணுறேன், டேக்ஸ் வந்து 50% குவெஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 50% எவ்வளோ? 375. இதில் 50%, அதாவது 2917 இன்ட்டு 50/100, இல்லைனா டிவைடட் பை 2 கூட போட்டுக்கலாம் நம்ம. ஸோ 450ல 50% வந்து 225. ஸோ இப்போ வரக்கூடியதுக்கு பேர் என்ன? கேஷ் இன்ஃப்ளோஸ், டெப்ரிசியேஷன் கழிச்சாச்சு அதனால் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன், டேக்ஸும் கழிச்சாச்சு அதனால் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இந்த அமௌண்ட்டு, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இந்த அமௌண்ட்டு, இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு வருது. அடுத்தது டெப்ரிசியேஷனை நான் ஆட் பண்ண போகிறேன், ஏன்னா நம்மளுக்கு ரெக்வயர்டுனா பிஃபோர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ அதனால் டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணுறேன். எந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணோன்னா நம்ம ப்ரீவியஸாக கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை திருப்பி நான் ஆட் பண்ணி விட போகிறேன். ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்து அப்படியே அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? பிஃபோர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டேக்ஸு தேவை. ஸோ இப்போ நான் வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதுகிறேன். அண்ட் இது ரெண்டையும் 1458.5 ப்ளஸ் 2083 பண்ணனா எனக்கு 3541.5 வருது. 225 ப்ளஸ் 1800 பண்ணனா எனக்கு 2025 வருது. ஸோ இப்போ பேபேக் பீரியடை கேல்குலேட் பண்ணால் நம்ம வந்து கேஷ் இன்ஃப்ளோஸை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஷ் இன்ஃப்ளோஸ் நம்மளுக்கு வந்து இந்த சம்பள கொடுக்கல, அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா சேவிங்ஸும் காஸ்ட்டையும் தனித்தனியாக எழுதிக்கிட்டோம். சேவிங்ஸையும் காஸ்ட்டையும் மைனஸ் பண்ணி நம்ம கேஷ் இன்ஃப்ளோஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த கேஷ் இன்ஃப்ளோஸை அப்படியே நம்ம விட்டுற முடியாது, ஏன்னா நம்மளுக்கு டேக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கறதுனால நம்ம என்ன கொண்டு வரணும்னா பிஃபோர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டேக்ஸு கொண்டு வரணும். ஸோ அதுக்காக சில அந்த ப்ரொசீஜர்ஸ், யூஷுவல் ப்ரொசீஜர்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்சாச்சு கேஷ் இன்ஃப்ளோஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டேக்ஸ் கிடச்சாச்சு. ஸோ மூணு டைப் மெஷினுக்கும் கிடச்சாச்சு. இப்போ பேபேக் பீரியட் மூணு டைப் மெஷின்ஸ்க்கும் போட போகிறேன். பேபேக் பீரியட் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ஃபார்முலா என்ன? இது வந்து ஈவன் கேஷ் இன்ஃப்ளோ, ஓகேங்களா? ஏன்னா ஒரே ஒரு கேஷ் இன்ஃப்ளோ தானே இருக்குது, அதனால் இது ஈவன் கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோஸ் தான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ டைப் பிக்கு வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி மிஷின், இல்லை ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் தான் நம்மளுடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட டைப் பிக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் மிஷின் 17,500, அதை எழுதிக்கிட்டேன். ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ இந்த அமௌண்ட்டு, டைப் பிக்கு இந்த அமௌண்ட்டு 2,125. ஸோ இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணனா என்ன வரும்? 8.24 இயர்ஸ். நெக்ஸ்ட் டைப் கியூக்கு அதே மாதிரி இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது காஸ்ட் ஆஃப் தி மிஷின் 12,500. அந்த 12,500 டிவைடட் பை நான் டைப் கியூக்கு ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோ? 3,541.5. ஸோ அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணனா எனக்கு 3.53 இயர்ஸ் வருது. அடுத்தது டைப் ஆருக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பாருங்கள். டைப் ஆருக்கு காஸ்ட் ஆஃப் தி மிஷின் எவ்வளோ? 9,000. அதான் நம்மளுடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 9,000 எழுதிக்கிட்டேன். டிவைடட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ இப்போ கண்டுபிடிச்சோம்ல 2025, அதை எழுதிக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணனா 9,000 டிவைடட் பை 2025 பண்ணனா 4.44 இயர்ஸ் வருது. இப்போ கம்பேர் பண்ணுங்கள், மூணு மிஷின் இருக்குது. ஃபர்ஸ்ட் மிஷின் வந்து 8.24 இயர்ஸ் பேபேக் பீரியட் பீக்கு. டைப் கியூக்கு 3.53 இயர்ஸ். டைப் ஆர்க்கு 4.44 இயர்ஸ். பேபேக் பீரியட்னா நான் எதை அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்னா, எது வந்து லெஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கோ, ஷார்ட்டர் பேபேக் பீரியட் இருக்கோ, அதை தான் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கியூ தான் வந்து இருக்கிறதுலே லெஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ், இதை மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ 3.5 இயர்ஸ் எது? டைப் கியூ. ஸோ அதனால் வந்து கன்க்ளூஷன் எழுதணும் கண்டிப்பாக. தெர்ஃபோர் டைப் கியூ ஆஸ் ஷார்ட்டர் பேபேக் பீரியட் பிகாஸ் இட் ஆஸ் அ சாரி டைப் கியூ ஆஸ் ஷார்ட்டர் பேபேக் பீரியட் ஹென்ஸ் டைப் கியூ இஸ் அக்செப்டட். ஸோ பிகாஸ் கம்பேர்டு டு அதர் டைப் மிஷின்ஸா லைக் டைப் பி அண்ட் டைப் ஆர், கியூ ஹாஸ் காட் லெஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸா. ஸோ லெஸ் நம்பர் ஆஃப் பேபேக் பீரியடு அதுக்கு இருக்குது, ஏன்னா குறுகிய காலத்தில் அமௌண்ட்டை திருப்பி தரக்கூடிய இது கெப்பாசிட்டி எந்த மிஷினுக்கு இருக்குன்னா டைப் கியூ மிஷினுக்கு தான் இருக்குது. ஸோ ப்ரொப்போசல் நம்ம அக்செப்ட் பண்ணோம்னா எந்த ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணுவோம், எந்த மிஷினுனா டைப் கியூவை அக்செப்ட் பண்ணுவோம். அதை தான் இங்கே கன்க்ளூஷனாக டைப் கியூ ஆஸ் ஷார்ட்டர் பேபேக் பீரியட் ஹென்ஸ் டைப் கியூ இஸ் அக்செப்டட். ஹோப் பேபேக் பீரியட் நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சேனல் பிடிச்சிருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் ஜஸ்ட் ட்ரை டு கமெண்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.